வெல்கம் ஸ்டூடெண்ட். தமிழ் மூன்றாம் வகுப்பு இரண்டாம் பருவம் பாடம் ஏழு. அதனோட பயிற்சிகள் இன்று பார்க்க போகிறோம். பக்கம் 42 பாருங்க. படிப்போம், சிந்திப்போம், எழுதுவோம், சரியான விடையை தெரிவு செய்வோமா? மகிழ்ச்சி இச்சொல் உணர்த்தும் பொருள். மகிழ்ச்சி இச்சொல் உணர்த்தும் பொருள் இன்பம். ஒன்றுமில்லை இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. ஒன்றுமில்லை இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. ஒன்றும் கூட்டல் இல்லை. அப்படி கூட்டல் ஆனால் இச்சொற்களை சேர்த்து எழுத கிடைப்பது. அப்படி கூட்டல் ஆனால் இச்சொற்களை சேர்த்து எழுத கிடைப்பது. அப்படியானால் விருப்பு என்ற சொல்லின் எதிர்ச்சொல். விருப்பு என்ற சொல்லின் எதிர்ச்சொல் வெறுப்பு. விருப்பு வெறுப்பு. வினாக்களுக்கு விடையளி. கேள்வி ஒன்று. பசியால் மெலிந்த ஓநாய் எங்கு சுற்றி திரிந்தது? பதில். பசியால் மெலிந்த ஓநாய் காடு முழுவதும் சுற்றி திரிந்தது. பசியால் மெலிந்த ஓநாய் காடு முழுவதும் சுற்றி திரிந்தது. கேள்வி இரண்டு. நாய் ஓநாயை எங்கு வர சொன்னது? பதில். நாய் ஓநாயை தன்னுடன் தன் முதலாளியின் வீட்டிற்கு வர சொன்னது. நாய் ஓநாயை தன்னுடன் தன் முதலாளியின் வீட்டிற்கு வர சொன்னது. கேள்வி மூன்று. நாயின் கழுத்தில் என்ன இருந்தது? பதில். நாயின் கழுத்தில் கட்டி போடுவதற்கான கருப்பு நிற பட்டை இருந்தது. நாயின் கழுத்தில் கட்டி போடுவதற்கான கருப்பு நிற பட்டை இருந்தது. அகர முதலியை பார்த்து பொருள் எழுதுக. ஒன்று. விதவிதமான, வகை வகையான. விதவிதமான, வகை வகையான. இரண்டு. சுதந்திரம், விடுதலை. சுதந்திரம், விடுதலை. மூன்று. வருடுதல், தடவுதல். மூன்று. வருடுதல், தடவுதல். நான்கு. பிரமாதம், மிகச்சிறப்பு. பிரமாதம், மிகச்சிறப்பு. ஐந்து. சந்தேகம், ஐயம். சந்தேகம், ஐயம். சரியான தொடரை சரி எனவும் தவறான தொடரை தவறு எனவும் குறியிடுக. ஓநாய் தின்பதற்கு எதுவும் கிடைக்காமல் மெலிந்திருந்தது. சரி. நாய் புதியவர்களை கண்டால் விரட்டி அடிக்காது. நாய் புதியவர்களை கண்டால் விரட்டி அடிக்காது. தவறு. ஓநாயின் கழுத்தில் கருப்பு பட்டை இருந்தது. தவறு. ஓநாய் சுதந்திரமாக வாழ ஆசைப்படவில்லை. தவறு. ஓநாயை நாய் வீட்டிற்கு அழைத்தது. சரி. சரியான சொல்லால் நிரப்புக. இந்த நாய் உடலில் வந்து உடல் வால் காலில் எனது வார்த்தைகள் இருக்கா, அதை எடுத்து என்ன செய்யணும், வார்த்தைகளை சரியாக என்ன செய்யணும், எழுத வேண்டும். ஒவ்வொரு சென்டென்ஸையும் பாருங்கள். நீ எவ்வளவு டேஸ் இருக்கிறாய், நீ எவ்வளவு அழகாக இருக்கிறாய். நாயின் கழுத்தில் டேஸ் இருந்தது. நாயின் கழுத்தில் கருப்பு பட்டை இருந்தது. வீட்டுக்காரர்கள் நாயை டேஸ் வருடி கொடுப்பார்கள். வீட்டுக்காரர்கள் நாயை அன்பாக வருடி கொடுப்பார்கள். வீட்டில் மாட்டிக்கொள்வதை விட டேஸ் காட்டில் அலைவதே மேல். வீட்டில் மாட்டிக்கொள்வதை விட சுதந்திரமாக காட்டில் அலைவதே மேல். என்னை தயவு செய்து அழைத்துச் செல் என்று டேஸ் கூறியது. என்னை தயவு செய்து அழைத்துச் செல் என்று ஓநாய் கூறியது. சொல்ல கேட்டு எழுதுவோம். இப்போ டீச்சர் சொல்கிறது நீங்கள் என்ன செய்யணும், அதை அந்த வார்த்தைகள் என்ன செய்யணும், எழுதணும். பாராமல் தான் எழுத வேண்டும். நல்ல உணவு கிடைக்கும், கழுத்தில் பட்டை எப்படி வந்தது, நாய் மகிழ்ச்சியாய் ஓடி வந்தது, ஆஹா என்ன சுகம் தெரியுமா.
சொற்களை இணைத்து எழுதுவோம். பூந்தொட்டியை பாருங்கள், தொட்டியில் வார்த்தை இருக்கா, அது பூவோடு என்ன செய்யணும், இணைக்க வேண்டும். நல்ல புத்தகம், நல்ல எண்ணம், நல்ல உணவு. இந்த தொட்டியில் பாருங்கள், மெலிந்த ஓநாய், மெலிந்த உடல், மெலிந்த சிறுவன். உன்னை அறிந்து கொள், இது வந்து நாம் பொருள் உணர்ந்து படிப்பதற்கு நிறுத்தற்குறிகள் உதவுகின்றன. நிறுத்தற்குறி கொடுத்துக்கியாங்களா? இது வினாக்குறி, இது காற்புள்ளி, அரைப்புள்ளி, முக்காற்புள்ளி, முற்றுப்புள்ளி, வியப்புக்குறி. அடுத்த பக்கம் பாருங்கள், 45 பக்கம், சொல் விளையாட்டு. இந்த பலூனில் வந்து இந்த கட்டத்தில் உள்ள எழுத்துக்களை என்ன செய்கிறாங்க, இணைத்து இணைத்து வார்த்தைகளை உருவாக்கியிருக்காங்க. அவங்களே ஃபஸ்ட்டு வந்து என்ன செய்வாங்க, எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க. முதல் பலூனில் கரும்பு, இரண்டாவது பலூனில் கரடி, மூன்றாவது பலூனில் கடல். இப்போ இது நம்ம என்ன செய்வோம், நம்ம இணைக்க போகிறோம். இந்த தொட்டியை பாருங்கள், இந்த பலூனில் வந்து இந்த எழுத்துக்களை இணைக்க இணைச்சா என்ன வருது, தங்கம், அப்புறம் கலை, விலை. நீங்களும் எக்ஸ்ட்ரா வார்த்தைகளை உருவாக்கி பாருங்கள், தங்கம், கலை, விலை. அடுத்த பாருங்கள், இந்த பேராசூட்டில் பாருங்கள், பறவை, பழம், பட்டு, பறவை, பழம், பட்டு. இதில் பாருங்கள், சதம், குளம், மடம். நீங்களும் எக்ஸ்ட்ரா என்ன செய்யலாம், வார்த்தைகளை போட்டு உருவாக்கலாம், எழுத்துக்களை போட்டு. அடுத்த பக்கம் பாருங்கோ, 46 பக்கம், சொற்களை முறைப்படுத்தி சரியான தொடரை உருவாக்குக. எடுத்துக்காட்டு கொடுத்துக்காங்க, சுதந்திரத்தை கொடுக்க என் மாட்டேன் விட்டு. வார்த்தைகளை வந்து மாற்றி கொடுத்துருக்காங்க. நம்ம நேரம் என்ன செய்யணும், எடுத்து எழுத வேண்டும். என் சுதந்திரத்தை விட்டு கொடுக்க மாட்டேன், அவங்களே விடை கொடுத்துட்டாங்க. அடுத்து நம்ம எழுதுவோமா, கொழு கொழு அழகையும் புகழ்ந்தது நாயின் உடம்பையும். எப்படி வரும், ஃபஸ்ட்டு நாயின் வரும், ரெண்டாவது கொழு கொழு வரும், மூன்றாவது உடம்பையும் வரும், நான்காவது அழகையும் வரும், ஐந்தாவது புகழ்ந்ததுன்னு வரும். அப்போ நாயின் கொழு கொழு உடம்பையும் அழகையும் புகழ்ந்தது. நம்பர் 2 பாருங்கோ, பார்த்தால் வீட்டுக்காரர்களை ஆட்ட வாளை வேண்டும். இது எப்படி எழுத வேண்டும், வீட்டுக்காரர்களை பார்த்தால் வாளை ஆட்ட வேண்டும். பொருத்தமான நிறுத்த குறியிடுக. எடுத்துக்காட்டு, நான் என்ன வேலை செய்ய வேண்டும், நான் என்ன வேலை செய்யணும், க்வெஸ்சன் மார்க் போட்டுக்காங்களா, வினாக்குறி. சரி, இப்போ நம்பர் 1 பாருங்கோ, ஆஹா என்ன சுகம் தெரியுமா. ஆஹா பக்கத்தில் என்ன வியப்புக்குறி போட வேண்டும். சுகம் தெரியுமா கடைசி என்ன ஒன்றும் வியப்புக்குறி போட வேண்டும். 2 ஒன்றுமில்லை என்றால் கழுத்தில் எப்படி பட்டை ஏற்பட்டது. ஒன்றுமில்லை என்றால் பக்கத்தில் வந்து கமா போடுங்க, கழுத்தில் எப்படி பட்டை ஏற்பட்டது, க்வெஸ்சன் மார்க், வினாக்குறி. நம்பர் 3, என்ன கட்டி போடுகிறார்களா, என்ன குறி, வியப்புக்குறி. 4 பாருங்கள், நாம் விருப்பம் போல போக முடியாது, அது என்ன பிரமாதம். பிரமாதம் பக்கத்தில் ஃபுல் ஸ்டாப் வச்சுருக்காங்களா, நம்ம விருப்பம் போல் போக முடியாது பக்கத்துலையும் ஃபுல் ஸ்டாப் வைக்க வேண்டும், முற்றுப்புள்ளி. நம்பர் 5 பாருங்கள், நல்ல உணவு உனக்கும் கிடைக்கும் என்று சொன்னது. சொன்னது பக்கத்தில் என்ன பண்ணும், ஃபுல் ஸ்டாப் வைக்கணும். நல்ல உணவு கிடைக்கும், அது வரைக்கும் என்ன செய்யணும், இரட்டை மேற்கோள் குறி மேலே என்ன செய்யணும், அதை போடணும். நல்ல இந்த ஆரம்பித்து கிடைக்கும் வரைக்கும் இரட்டை மேற்கோள் குறி நிறுத்தல் குறி காட்டுங்க. அடுத்த பக்கம், 47 பக்கம் பாருங்கள், சூழலுக்கு ஏற்ற உணர்வை தெரிவு செய்க. விடை கொடுத்துருக்காங்க, சிரிப்பு, மகிழ்ச்சி, வருத்தம், வியப்பு, அச்சம். பாட்டி புத்தாடை வாங்கி தரும்போது ஏற்படுவது மகிழ்ச்சி. மிக பெரிய யானையை பார்க்கும்போது வியப்பு. இதை எடுத்து எழுதணும். கோமாளி செய்யும் செயல்களை காணும்போது சிரிப்பு.
நம்முடைய நண்பர் கீழே விழுவதை காணும்போது வருத்தம். திடீரென எதிரில் பாம்பை காணும்போது அச்சம். சிந்திக்கலாம், அந்த படத்தை பாருங்க. இந்த சிறுமியை பாரு, சிந்திக்கலாம். ஏதாவது ரெண்டு படத்தையும் பார்த்து என்ன செய்யறப்பல சிந்திக்கிறாப்புல. எந்த கிளி மகிழ்ச்சியாக இருக்கும்? ஏன்? ஆமாம், மரக்கிளையில் உள்ள கிளி மகிழ்ச்சியாக இருக்கும். ஏனெனில் சுதந்திரமாக உற்சாகமாக இருக்கிறதோ. கூண்டில் உள்ள கிளி வந்து மகிழ்ச்சியாக இருக்காது. ஏன்னா அது வந்து கூண்டுக்குள்ளே இருப்பதால் அதுக்கு வந்து சுதந்திரம் கிடைக்கல, அதனால் மகிழ்ச்சியாக இருக்காது. செயல் திட்டம் பாருங்கள். பல்வேறு விலங்குகள், பறவைகள், படங்களை திரட்டுக. அவற்றை தொகுப்பேட்டில் ஒட்டி அவை எழுப்பும் ஒலிகளின் பெயர்களை எழுதி வரவும். இது உங்களோட செயல் திட்டம். நீங்கள் வந்து பாடத்தில் வந்து பயிற்சிகளை வந்து குறிப்பேட்டில் எழுதி படிக்கணும், பெற்றோர்களை ஒப்பிக்கவும். தேங்க்யூ சில்ட்ரன்.